கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல்லை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட வீடியோ எப்பப்போ வருமோ அப்பப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபை ஆகிடுவீங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி அல்லது உங்களோட ஃபோன்லேருந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபோட்டோஸை எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் அளவுக்கு எடுத்துகிட்டு வராது, இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இப்போ நம்ம பார்த்தோன்னா இதோட சீக்ரெட் வந்து இந்த ஒரு சின்ன பேக்கில் தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பேக்கில் தான். ஸோ ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒன்று அப்புறம் ரெண்டு, இதை ஓரம் வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோனுக்கான லென்சஸ், அதாவது இது வந்துட்டு இப்போ நம்ம கேமராவுக்கு எல்லாமே லென்சஸ் இருக்கும் அந்த மாதிரி, இது ஒரு ஃபோனுக்கு ஒரு ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு லென்சஸ். இது இதுதான் அவங்களோட அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ், அதாவது இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி ஒரு சீஸ்கேப் அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த லென்ஸ் தேவைப்படும். அப்புறமா இது வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஐ லென்ஸ், அதாவது இப்போ நம்ம எங்கேயாவது அட்வென்ச்சர் மாதிரி ஒரு ட்ரிப் ரோட் ட்ரிப் எல்லாம் போகிறோன்னா இது நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு வைட் ஆங்கிள், அதாவது அப் டு 180 டிகிரி வரைக்கும் எடுக்கும், இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை நம்ம இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதான் என்னோடய ஃபோன் நுபியா Z9 Mini. இது வந்துட்டு இப்போதைக்கு 12,000 ருபீஸ். நீங்கள் நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே, இதை வந்துட்டு நம்ம முதல்ல ஃபிஷ்ஐ லென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதை கிளிப் ஆன் டைப், ஸோ நம்ம கிளிப் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, இது கரெக்டாக அலைன் பண்ணணும், அப்போ தான் அது நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இது ஒரு நல்ல ஒரு ஃபிஷ்ஐ லென்ஸ், ஒரு வைட் ஆங்கிள் கவர் பண்ணதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு இப்போ அதாவது ஒரு நல்ல ஒரு வைட் ஏரியா கவர் பண்ணுறது இது, இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லென்ஸு போகிறோம்னா, அதாவது அது வந்துட்டு நம்ம மேக்ரோ லென்ஸ். ஓகே, இதான் உங்களோட மேக்ரோ லென்ஸுங்கிறது எப்படின்னா, இது வந்துட்டு ஒரே லென்ஸ் தான், ஒயிட் ஆங்கிள் ப்ளஸ் மேக்ரோ. ஸோ உங்களுக்கு மேக்ரோ லென்ஸுங்கிறது மாதிரி வேணும்னா, இப்போ நீங்கள் இதே ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதிலே எழுதியிருக்கும் மேக்ரோன்னு. ஓகே, இது உங்களோட ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் இது, அப்புறம் இது உங்களோட மேக்ரோ லென்ஸ். முதல்ல நான் மேக்ரோ டெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன், நான் இப்போ ரொம்பவே க்ளோஸாக இருக்கேன் இந்த லென்ஸோட, அதாவது நான் ஒரு 1:1 மேக்னிஃபிகேஷன் ரேஷியோவில் தான் இருக்கேன். ஸோ இது ரொம்பவே ப்ரிட்டி க்ளோஸ். இதை வச்சு நீங்கள் ட்ராகன் ஃப்ளையோட ஐஸ் டீட்டெயில் வரைக்கும் எடுக்கலாம், ஐ நோஸ் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதான் இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வைட் ஆங்கிள் பார்த்தோம்னா, அது வந்துட்டு அதாவது அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு இப்போ நீங்கள் ஒரு 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 பீச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடல் ஏரியாவுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக நீங்கள் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு வராது. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் அளவுக்கு நீங்கள் எடுக்கணுன்னா, அது வந்துட்டு உங்களோட இந்த மாதிரி ஒரு லென்சஸ் நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக மாறலாம். ஓகே, இதை பார்த்தா இந்த லென்ஸை நீங்கள் வாங்கணுன்னா நான் கீழே ஒரு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், 2-3 கம்பெனி கொடுத்துருப்பேன், அதில் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களோட அந்த லிங்க் வழியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கீழே கொடுத்துருப்பேன். ஓகே ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டில்லி மோகன்.